அதாவது ஒரு கேள்வி கேட்டீங்க, பெண் குழந்தைகளுக்கு கார் குத்தலாமா அப்படின்ற கேள்வி. இங்க எது பிரபலமான கருத்து எனக்கு தெரியாது, ஆனால் ஏன்னு சொல்லிக்கணும். என்ன விஷயம் சொன்னால், கருத்து புறம்பாடான ஒரு விஷயம். இன்றைக்கு ஆரம்ப காலங்களில் இருந்து ஒரு கன்ட்ரவர்சியல் டாபிக் தான் இந்த பெண்கள் குழந்தைகளுக்கு கார் குத்தலாமா இல்லையான விஷயம். நான் வந்து கூடாத அறிவிக்கிறேன். அது என்ன காரணம் சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதா ஒரு செய்தி வருது, நீங்க முடிவெடுங்க. உங்களுக்கு அது விளங்கிச்சுன்னா நீங்க முடிவெடுங்க. சஹீஹுல் புகாரில வரக்கூடிய செய்தி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களை சபிக்கிறாங்க. பெண்களை சபிக்கிறாங்க, ஒரு விஷயத்தை சொல்லு. பெண்களை முதுக சபிக்கிற ஒரு விஷயத்தை சொல்லு. எப்படி? லானல்லாஹு வாஷிமாத் வல் முஸ்தௌஷிமாத் வல் வாஸியாத் வல் முஸ்தௌஸியாத் வல் முதனம் வல் நாமிசாத் வல் முதனமிசாத் வல் முத்தஃபல்லிஜா வல் முகையிராத் லி கல்கில்லாஹி லில் ஹுஸ்ன். அதாவது பெண்கள் யாரெல்லாம் பச்சை குத்துகிறார்களோ, பச்சை குத்து சொல்லி கேட்கிறார்களோ, அவர்களே அல்லாஹ் தஆலா சபிப்பாங்க. யாரெல்லாம் ஒட்டுமுடி வைக்கிறார்களோ, யாரெல்லாம் ஒட்டுமுடி வைக்க சொல்லி கேட்கிறார்களோ, அவர்களே அல்லாஹ் தஆலா சபிப்பாங்க. யாரெல்லாம் இந்த புருவம் அழகுக்காக புருவம் படிக்கிறார்களோ, அவர்களே சபிப்பாங்க. பெண்கள் யாருக்கு கேட்கிறார்களோ அவர்களே சபிப்பாங்க. யாரெல்லாம் அழகுக்காக மக்களுக்கிடையே இடைவெளி விடுகிறார்களோ, அப்படி செய்யாம அப்படி செய்யறாங்களோ, அவர்கள் அந்த பெண்களை அல்லாஹ் தஆலா சபிப்பாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க யாரெல்லாம் அழகு, இந்த பெண்கள் எல்லாம் அழகுக்காக உடலில் மாற்றம் செய்கிறார்கள், அந்த பெண்களையும் சபிப்பாங்க. அழகுக்காக உடல்ல எந்த பெண்கள் எல்லாம் இதெல்லாம் சொல்லிட்டு முடிச்சிருந்தா நம்ம அதுல வேற கருத்து வரையிறாத்தி அல்லாஹ்வுடைய படைத்த அமைப்பை அழகுக்காக இந்த பெண்கள் எல்லாம் மாற்றம் செய்கிறார்களோ, அந்த பெண்களையும் சபிப்பானாங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு சொல்லிட்டு ஏன் அழகுக்காக மாற்றம் செய்கின்ற பெண்கள் ஒரு செய்தியை சொல்லணும்? என்ன எதனா இதுல வருமோ, அதெல்லாம் அதுல அழகுதான் அர்த்தம். ஒட்டுமொழி அழகுல செய்யற மாற்றம் ரசூலுல்லாஹி சொல்றாங்களா இல்லையா? கலட்டி வச்சிருக்கோம், ஒட்டுமொழி வச்சா கலட்டி வச்சிடலாம். அதை கூட ரசூலுல்லாஹி என்ன செய்யறாங்க, அழகுல செய்யற மாற்றம் என்றாங்க. அதை கூட மக்களுக்கு இடைவெளி விடுறது வந்து பெரிய மாற்றம் அதை சொல்றாங்க. புருவம் வலிச்சா வளர்ந்து அதை ரசூலுல்லாஹி சொல்றாங்க, அழகுக்காக செய்யற மாற்றம் போட்டா ஒட்டாது. விளங்கிட்டா? இதுல போட்டமே ஒட்டாது, அது அழகுக்கு செய்யற மாற்றம் தான். தகையூர் அழகுக்கு செய்யற மாற்றம், ரெண்டாவது படைப்புல ஏற்படுத்துற மாற்றம் அழகுக்கு செய்யும். இது எந்த விதமான சந்தேகமுமே இல்லை, அதுக்குத்தான் செய்யறாங்க. இல்ல நாங்க வந்து அதை செய்வது நாம் சுண்ணத்துக்காக செய்யணும்னு சொல்றோம் யாரா யாரா இல்ல. அதுல ஆரோக்கியம் இருக்குதுன்னு சொன்னா சயின்டிபிக்கலி காலுக்கு அது பாதிக்கப்பட்டு நிரூபிக்கலாம். சயின்டிபிக்கலி நெட்ல அடிச்சுட்டே இருக்கு, உங்களுக்கு என்ன செய்யும், நிறைய ரிசல்ட் கிடைக்கும். நீங்க போடுறதுனால உங்களுக்கு என்னென்ன பாதிப்பு ஏற்படுது சுகாதார ரீதியாக, அதெல்லாம் உங்களுக்கு என்ன செய்யும் கிடைக்கும். இன்னும் சொல்ல போனா அது படைப்புல ஏற்படுத்துற மாற்றம் என்ன ஆதாரம் தெரியுமா? எங்கட கண்ணால நாங்க சில முதாட்டியில கண்டிப்பா போல் போடலாம், உனக்கிட்டான் புடி போயிருக்காது கண்டிப்பா. எல்லா படைச்ச ஒரு அழகான அமைப்பை இப்படி போறதுக்கு என்ன காரணம் சொல்லுவாங்க? அதுல போட்டு பெரிய பெரிய நகையெல்லாம் குத்தி பிரட்டி அந்த காது இப்படி ஆகி அதுக்குள்ள என்ன செய்யலாம், நம்ம கண்டிப்பா கண்ணால காணும். இது என்ன செய்யறாங்க, சின்ன வயசுல காது குத்து விழாமே என்ன செய்யறாங்க, அது ஏழாறு நாளே செஞ்சிடணும். இது ஒட்டாம இருக்க ஒரு கருவப்பட்ட அந்த கருவப்பட நெட்டியை பிடிச்சி உள்ளுக்க ஒரே போடு விளங்கிட்டா ஒட்டாம. இவ்வளவு ஃபங்க்ஷன் நடக்குது. நான் கேட்கிறேன், இது வந்து அழகு செய்யற மாற்றம் இல்லையா? பச்சை குத்துறதுலயோ நீங்க புருவம் அழிக்கிறதுலயோ இந்த மாற்றத்தை நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, இவ்வளவு வம்சம் காண மாட்டீங்க, இதுல இவ்வளவு நடக்கும். அதனால அல்லாஹ் அல்லாஹ் இது அழகுக்காக செய்யப்படுகின்ற மாற்றம். ரெண்டு கருத்து இருக்கு, அது மாற்றம் இல்லை. ஆரம்ப காலத்திலிருந்து இஸ்லாமிய அறிஞர்களுக்கு மத்தியில் இது ரெண்டு கருத்து இருந்து வருகிறது. ஆனால் இந்த ஹதீஸை வச்சு நீங்க அந்த முடிவு தான் வரும். உடனே ஒரு கேள்வி உண்டாங்க, என்ன கேள்வி கலங்கிட்டா? தர்மம் செய்யுங்கள் அப்படின்ட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பெண்கள் தங்கள் காதுகளிலிருந்து அணிகலன்களை தான் கலட்டி போட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒரு விஷயம் அழைக்கிறோம், அதுல காதுகள் எல்லாம் என்னது தத்தை ஓட்டை போடப்பட்டிருந்தேன்னு வரல முதல் அம்சம் சரியா? ஓட்டை போடாம காதல் பணிகின்ற வளமை காவிரி மக்கள்கிட்ட இருந்ததா இருக்கு நிரூபிக்கலாம். இன்றைக்கும் மக்கள்கிட்ட என்ன செய்யுது அந்த வளமை வெஸ்டர்ன் வேர்ல்ட் நிறையவே இருக்கு, உங்களுக்கு என்ன செய்யணும் அதை நிரூபிக்கலாம். இஸ்லாமிய சட்டப்படி நீங்க ஒரு விஷயத்தை எப்படி வழங்கணும்னா,
ஒன்றுக்கு தடை வந்திருந்து ஒன்று செய்யறதாகவும் வந்திருந்தால் அது ஆரம்பம், தடை வந்தது பிந்தி. என்ன ஹம்சா ரதி அல்லாஹு அன்ஹு அவர்கள் சாராயம் குடிச்ச மாதிரி செய்யுங்கன்னு சஹீஹ் முஸ்லிம்ல வருது. ஃபாத்திமா ரதி அல்லாஹு அன்ஹா அலிரதியான திருமண சம்பந்தம் கிட்டல ஒரு ரசூலா போறாங்க, அவர் கண்ணெல்லாம் சோந்திருக்குது, நீங்க எல்லாம் என் அடிமைகள் தான் ஹம்சா ரதியல்லாஹு சொன்னார்கள், அதுல முந்தி பிந்தியெல்லாம் வரல, சாராயம் குடுத்து கண் சோந்திருந்தது. உடனே நாமல என்ன சொல்லுவோம், அந்த ஹதீஸ்ல என்ன சொல்லுவோம், இது வந்து சாராயம் தடை செய்யப்படுவதற்கு முன்னால் அந்த ஹதீஸ்ல எழுதிதான் இல்ல ஏன் சொன்னோம், தடை செஞ்சது தடை செய்யற ஹதீஸ் வந்திருக்கிறேன், தடை செஞ்சு குர்ஆன் சொல்லுது, ஆனா அதை முன்னாலதான் என்ன செய்வோம் எடுப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தங்க ஆடை, தங்க பட்ஸ் உள்ள ஆடையை மஹ்ரமா என்ற நபித்தோழருக்கு அன்பளிப்பாக கொடுத்தார்கள். இது எட்டாம் ஆண்டு நடக்குது. அப்ப என்ன சொல்லுவோம், எனவே ஹலால்னு சொல்ல மாட்டோம், இது எட்டாம் ஆண்டுக்கு பின்னர் தான் தங்கம் தடை செய்யப்பட்டிருக்கு சொல்லுவோம். அதான் அதே மாதிரி இந்த செய்தியை நீங்க எப்படி வாங்கணும் தெரியுமா, அகட்டு இப்படி கலட்டி கொடுத்தாங்கன்னு சொன்னால் இந்த ஹதீஸ்ல இந்த கருத்து இருந்தான், எது அழகுக்காக உடலில் செய்கின்ற மாற்றத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபித்தார்கள் என்ற கருத்து அதில் இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக இது தடைக்கு முந்தைய செய்தி, இது தடைக்கு முந்தைய எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அல்லது சொல்லணும், நம்ம வந்து பச்சை குத்துறது துருவம் அடிக்கிறது இது எல்லாம் வேற எதுவுமே உடல் செய்கிற மாற்றங்கள்ல வராது. ஆனா ஆச்சரியம் என்ன தெரியுமா, இதுல ஓட்டம் போடுறது உடல் செய்கிற மாற்றம் என்று ஏற்றுக்கொள்ளாதவர்கள் மற்ற இடங்கள்ல இதை போடுறது உடல் செய்கிற மாற்றம் ஏற்றுக்கலாம். இதையே நீங்க இங்க மட்டும் போறாங்க, காதல் மட்டும் பெண்கள்ல காது அல்லாத பகுதிகள் என்ன செய்யறாங்க போடுறாங்க, அதெல்லாம் உடல்ல செய்யற மாற்றம் என்ன செய்யறாங்க ஏற்றுக்கொள்கிறாங்க. அது என்ன இங்க குத்தினா மட்டும் உடல்ல செய்யற மாற்றம் இல்ல, மதத்துல நடந்தாங்க மாற்றம். அதனால அல்லாஹ் இதில் யாரெல்லாம் இதை கூடாதுன்னு சொன்னார்களோ அவருடைய கருத்துக்கு தான் இந்த அதிக வலு வந்து இருக்கு. அல்லாஹ்